ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்ரூட்டான்ஸ் தான் வச்சுருக்கோம். கலரை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இந்த க்ரூட்டான்ஸ். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தொட்டியில் வெத்தலை கொடி வச்சுருக்கோங்க. இது இப்போ தான் ஒரு 10 days ஆச்சு இந்த சின்ன கொடி பிச்சு. இந்த செடி இன்னொரு பெரிய செடியிலேருந்து எடுத்து பதியம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது இருக்க பாருங்கள், இன்னொன்று ஒரு வெத்தலை செடி தான் இதுவும் பெரிய கொடி. அது பக்கத்துலேயே மல்லிப்பூ செடிங்க. இது பார்த்திங்கன்னா நீட் நீட்டாக பூக்கும் இந்த மல்லிப்பூ செடி. ஆனால் இப்போ பூ இல்லை உங்ககிட்ட காட்டுறதுக்கு. நார்மலாக இருக்கிற மல்லிப்பூவோடு நீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டபுள் அடுக்கும் இருக்குங்க. அந்த தொட்டிலே பார்த்திங்கன்னா குப்பு மணி தழையும் இருக்குது. அதுவும் நாங்கள் எதுக்குனா யூஸ் ஆகும், பூச்சி கடி எதுனா கடிச்சிச்சின்னா நம்ம எடுத்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் நான் எடுத்து போடல. அது பக்கத்தில் மல்லிப்பூ செடி வச்சுருக்கோங்க. இது 20 liter கேனில் தான் வச்சுருக்கேன் இந்த மல்லிப்பூ செடி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பயங்கர விலை மல்லிப்பூவே. ஆனால் நம்ம சின்ன தொட்டியில் வச்சிட்டா கூட நமக்கு இந்தளவு பூ கொடுக்கும், தேவையான போது இது யூஸ் பண்ணலாம். நான் இதை பற்றி வீடியோவே தனியாக போட்டிருக்கேன், எப்படி வளர்க்குறது அதோடைய டிப்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் எந்த அளவு பூ இருக்குது பார்த்திங்களா. நமக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. போய் பாருங்கள், நீ பார்க்கும் போதே தெரியும் இந்தளவு பூ கடிச்சிருக்கு எனக்கு. இந்த மாதிரி நான் 3-4 times எடுத்துட்டேங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி வச்சுருக்கேங்க. இது ஒரு ரகம் மல்லிலேயே நான் வந்து ஒரு 3 varieties வச்சுருக்கேன். இதுலேயும் எந்தளவு பூ கொடுத்துருக்கு பாருங்கள். மல்லிக்கு என்ன டிப்ஸ் சொல்லணும், நார்மல் மல்லிக்கு அதே தாங்க இது வளர்க்குறதுக்கும், இதுக்கு தனியாக எதுவும் கிடையாது. அது பக்கத்துலேயே துளசி, இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இந்த துளசி வச்சு ஆகுது. எந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்லேயும் கண்டிப்பாக துளசி இருக்கணுங்க. அதுலேயே உணர் ரகம் வச்சுருக்கேன் நான். இது வந்து கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை செஞ்சால் வீட்டுக்கே ரொம்ப நல்லது. இதுவும் 2 years ஆச்சுங்க வச்சு. அது பக்கத்துலேயே இருக்குது இது ரெண்டு துளசியுமே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறது கற்பூரவள்ளி. இதுவும் ஒவ்வொரு வீட்லேயும் வைக்க வேண்டிய செடி. நமக்கு கோல்ட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேப்ப மரங்க. இது தானாகவே வந்துச்சு, அதனால் அது பக்கத்துலேயே நாங்கள் சாமி வச்சோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ன தொட்டி தான். இது என்னிங்கன்னா 4 கிழமையில் நாங்கள் சாமிக்கு பூ வச்சு கும்பிடுவோம். சின்ன சின்ன செடி தாங்க, 2 செடி இருக்குது இதே மாதிரி வேப்பிலை. இன்னொரு வேப்பிலை செடியும் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சின்ன டப்பா ஏசியன் பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கோம். அதுவும் தானாகவே வந்துச்சு. இது வந்து சாமந்திங்க. இது வாங்கின்னு வந்துட்டு ஒரு 20 days தான் ஆகுது. கலர் எவ்வளோ அழகாக இருக்கவே நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வேறு ஒரு தொட்டிக்கு நாங்கள் மாற்றணும், இன்னும் மாற்றலை. இந்த சாமந்தி செடியோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி 30 rupees தாங்க. அது பக்கத்துலேயே சாமி பக்கத்துலேயே பன்னீர் இலை வச்சுருக்கோம். அதோடைய லென்த் வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட் part-2 வீடியோவில் காட்டுவோம். இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. வாட்டர் கேனில் பாதையாக கட் பண்ணி அதில் வச்சு செடியிலேயே இந்தளவு பூ கொடுத்துருக்குங்க நித்திய கல்யாணியில். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 liter கேனில் தான் வச்சுருக்கோம். இது இது வந்து பாரிஜாத செடி தாங்க. இதுவும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் வைக்க வேண்டியது. இதில் சின்ன செடி தான், ஆனால் ஒரு 3-4 பூ கொடுத்துருக்கோம். இப்போ மழைக்கு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு செடியை பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி. அதை நாங்கள் க்யூர் பண்ணணும், இன்னும் பண்ணலை. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது மருதாணி செடி. இதுவும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வைக்கணுங்க. நிறைய பேர் பயந்துட்டு வைக்க மாட்டாங்க, ஆனால் வீட்டில் துர்கை அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் இந்த செடி. வீட்லேயும் நம்ம வைக்க வேண்டிய செடிங்க இது. லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது வச்சா. அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பானையில் தான் வச்சுருக்கேன் கனகாமரம் செடி. இப்போ நாங்கள் கட் பண்ணி போட்டோம், கொஞ்சம் பூச்சி அடிச்சிருவோம். இப்போ திருப்பியும் துளுக்குது இந்த செடி, பூ கூட விட்டுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே சின்ன ஒரு பானையில் என் பையன் தான் வச்சுருக்கான் இதெல்லாம். இதிலே க்ரூட்டான்ஸு சாமந்தி அழகுக்காக வச்சுருக்காரு இவர். அந்த சின்ன பானையில் கூட அழகாக ஒரு சாமந்தி பூத்திருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே இது வந்து கீரைங்க, பொன்னாங்கண்ணி கீரை. இதை பற்றி வீடியோ கூட போட்டிருப்பேன் நான், சமையல் வீடியோ. அது பக்கத்துலேயே சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது சின்ன ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன், பெயிண்ட் பக்கெட்டில். இது ஒரே ஒரு தண்டு தாங்க நட்டு வச்சேன், நல்லா வளர்ந்துச்சு இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அது பக்கத்தில் இது வந்து முடக்கத்தாங்கீரை, கோழிக்கொண்ட கீரைன்னு ஒரு 3-4 varieties கீரை வகையே போட்டிருக்கேன். இப்போ தான் இதெல்லாம் துளுக்குது. நமக்கு வீட்டில் இருந்துச்சிங்கன்னா கீரை எப்போ வேணுமோ நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்க்குறது மாதுளஞ்செடிங்க. மொட்டை மாடியில் பழம் சாப்பிட்டு அதோடைய சீட் போட்டோம்.
இது செடி வந்துச்சு. இதோட பெருச்செடியும் உங்களுக்கு காட்டுறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. இது வந்து 3 வருஷம் செடிங்க. கம்பல்சரி ஒரு நாளைக்கு 3 பூ 4 பூ வச்சு கொடுக்கும். ஏதோ சீசன் டைமில் அதிகமாக கூட வருங்க இந்த பூ. நம்ம இந்த இலை பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி, இதுவும் நான் சீக்கா அரைக்கும் போது ஹேர் ஆயிலுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். சாமிக்கும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நமக்கு தேவையான பூ கண்டிப்பாக டெய்லியும் கொடுக்குங்க. 3 பூ 2 பூன்னு பூக்கும். இது நார்மலாக பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய பராமரிப்புலாம் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் அரிசி கழுவின தண்ணி, நம்ம தேமோர் கரைசல் கொடுப்பேன் எப்படின்னா. இதெல்லாம் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோ, இன்னும் நெக்ஸ்ட் வர வர வீடியோவில். மீன் அமிலம் 2-3 ஐட்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தேவையான போது 1 மந்த்துக்கு 2 வயசு கொடுத்தோம்னா நல்ல செடி வளரும். அது கீழே பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் சும்மா 1 நட்டு வச்சோம், அது வெங்காயத்தால் வந்துடுச்சு. தேவையான போது அந்த தால் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அது பக்கத்துலேயே இந்த கேனில் பார்த்திங்கன்னா மஞ்சள் செடிங்க. இந்த மஞ்சள் செடி பார்த்திங்கன்னா 3 வருஷமாக நான் தொடர்ந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஒரு மஞ்சள் எடுத்து நட்டு வைப்பேங்க. அது நல்லா நமக்கு மஞ்சள் பொங்கல் நேரத்தில் கிடைக்கும். நமக்கு வெளியே நாங்கள் வாங்குறதே இல்லை மஞ்சள் கிழங்கு செடி. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரண்ட செடி, அதுவும் சின்னதாக தான் நட்டு வச்சேன், இந்தளவு வந்துடுச்சு. இந்த பெரண்ட செடி ஜாயிண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இது துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய செடி பெரண்ட. அது பக்கத்துலேயே சாமந்தி செடி, சாமந்திலேயே 3-4 ஐட்டம் வச்சுருக்கோம். இது வந்து வயலட் கலர் சாமந்திங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சம்பிங்கு செடி, வெள்ளை சம்பிங் வரும் இல்லைங்களா, அதுலேயே அடுக்கு சம்பிங்கு செடிங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த சம்பிங்கு. ஒரு சின்ன கிழங்கு தான் வச்சோம், பக்கத்து வீட்டு ஆண்டி தான் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா அதிகமான கிழங்கு நமக்கு கிடைக்கும், நம்மளே 4 பேருக்கு கொடுக்கலாம். பக்கத்துலேயே சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் தாங்க 300 பச்சில் வச்சுருக்கோம். இதை முகர்ந்தாலே நோய் தீரும்னு சொல்லுவாங்க, அந்தளவு வாசனையும் இதில் அதிகமாக இருக்கும். இந்த செடியிலிருந்தாங்க சப்ஜா சீட்ஸும் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெயின் லில்லிங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஃபேவரட். இதோடைய பூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அழகாக. இது வந்து இப்போ பூக்கில் ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு காட்டுறோம். அது பக்கத்துலேயே 20 லிட்ரு கேனில் லெமன் செடி வச்சுருக்கோங்க. இது சின்ன செடி தான், கட் பண்ணி விடுறோம். அது கூடவே துளசியும் தானாகவே முளைக்குதுங்க. எல்லா தொட்டிலையுமே எதில் பார்த்தாலும் துளசி இருக்கும். நாங்கள் பூ கட்டும் போது யூஸ் பண்ணி போடுத்து சாமிக்கு தேவையான போது இந்த துளசியை. இது பக்கத்தில் மாதுளை செடிங்க. இது ஒரு கடையில் தான் நான் 60 ருபீஸ்னு இந்த செடி வாங்கி வச்சேன். ஸ்டார்டிங்கில் வாங்கி வச்ச செடிங்க இது. ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டில் வச்சா இது லக்ஷ்மி கடாச்சுன்னே சொல்லுவாங்க. இந்த மாதுளை செடி பூவெல்லாம் லக்ஷ்மிக்கு வச்சா ரொம்ப விசேஷம். அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நான். அது பக்கத்தில் இது வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பழம் வந்து அதோடய சீடு போட்டோம், அப்போ வந்த செடி தான் இது மாதுளை, தானாகவே வந்துச்சு. இந்த செடி தொட்டியில் எடுத்து வச்சிட்டோம் நாங்கள் 20 லிட்ரு கேனில். அது பக்கத்தில் ஆலுவேரா செடி. வீட்டு எல்லார் வீட்லேயும் வைக்க வேண்டிய செடிங்க ஆலுவேரா. ஸ்கின்னுக்கு ஹேருக்கெலாம் ரொம்ப நல்லது ஆலுவேரா. அதெல்லாம் வீட்டு ஃப்ரண்ட்லேயும் வந்து திருஷ்டிக்காக கட்டுவாங்க ஆலுவேரா. அதுலேயே பார்த்திங்கன்னா அருகம்புல்லும் வச்சுருக்கோம், விநாயகர் பிடிச்சது. அது பக்கத்துலேயே ஒரு 10 லிட்ரு கேனில் தான் இந்த ரோஸ் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ரோஸ் தாங்க. நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி பராமரித்தா தான் செடிங்க கூட அழகாக வளரும், பூவும் அதிகமாக கொடுக்கும். பாருங்கள் சின்ன செடி தாங்க, ஆனால் எந்தளவு பூ இருக்குது பார்த்திங்களா. பட்ஸும் இருக்கும் இதில், ஒரு 3-4 பட்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இந்த ரோஸ் செடி. எனக்கு பிடிச்ச ரோஸுங்க இது. பட்ஸும் பார்த்திங்களா எத்தனை இருக்குது. அது பக்கத்துலேயே உணர் ரோஸும் வச்சுருக்கேன், பெங்களூர் ரோஸு. இது பார்த்திங்கன்னா இலைலாம் வந்து கட் பண்ணி விட்டோம், கொஞ்சம் பூச்சி அடிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு இலை மட்டும் எடுத்துகிட்டேன் நான். இது வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும் இந்த ரோஸு. இதுவும் ஒரு வெரைட்டியான பெங்களூர் ரோஸ் தாங்க. இது பார்க்குறது தொட்டாசை, நீங்கள் பார்க்குறீங்க டச்மீன் நாட். எந்தளவு அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வைக்க வேண்டிய செடி, லக்ஷ்மிக்கும் நல்லது, புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க தோட்டத்தோட அவங்களுக்கு ஷார்ப்பாகவும். இது என் பசங்க தான் எந்நேரம் வந்து தொட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செடி. தொட்டாசிலிங்கி எல்லார் வீட்லேயும் வைக்க வேண்டிய செடிங்க. எங்கள் வீட்டில் இருக்க நெக்ஸ்ட் செடியெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஃபுட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.